பார்த்து என்ன கேள்வி நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 சட்டமன்ற தொகுதிகளில் எங்களால தனிச்சா கூட நாங்க இன்னைக்கு நிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிஜேபி போட்டியிட்ட இடம் ஒன்று, அதை வாங்குது 0.1. 89 எம்பி சீட்ல பிஜேபி போட்டிட்டு வாங்கியது 0.29. 91 15 எம்பி சீட்ல போட்டிட்டு 1.65. 96 37 எம்பி சீட்ல போட்டிட்டு 2.93. 1998 அதிமுக கூட்டணியில 5 எம்பி சீட்டுக்கு போட்டிட்டு 6.86. 1999 திமுக கூட்டணியில போட்டிட்டு வாங்கிய ஓட்டு சதவீதம் 7.14. நீங்க கணக்கு போட்டுங்க, கூட்டணியால தான் இத்தனை பலம், அதிகபட்சம் வாங்குது 7.14, அதுவும் திமுக விட. நீங்க எம்பி எலெக்ஷன் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 4-7 தான் பாஜக வலிமை. சட்டமன்றம் பாத்தீங்கன்னா 3.8 இவ்வளவுதான். இந்த வாக்கு சதவீதத்தை வைத்துக்கொண்டு ஒரு எம்பி சீட்டு கிடைக்காத விபி துரைசாமி போய் சென்று சேர்ந்ததால், ஒரு மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்காத வியக்தியில் போய் சேர்ந்த புகா செல்வத்தால், ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி போய் சேர்ந்ததால், இரண்டு குற்றவாளிகள், தேடப்படும் குற்றவாளிகள் இல்லனா ஏற்கனவே சிறை தண்டனை அனுபவித்த குற்றவாளிகள் எல்லாம் போய் சேர்ந்ததால் அந்த கட்சி பலமாகி, யோசிச்சு பாருங்க எப்படி இது, எப்படி 60 சீட்ல தனித்து நின்று வெற்றி பெறும்னு ஒரு சர்வே சொல்லுதுன்னா, இதெல்லாம் என்ன மாதிரி சர்வே, எப்படி எடுத்துக்கிறது? இங்க அதிமுகக்கும் திமுகக்கும் மட்டும்தான் இடையே போட்டி தமிழ்நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்கு. மண்ட பத்திரம்